ஹே ஹாய், வணக்கம். திருக்குறள் உலக பொதுமறை. இந்த திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அந்தளவு எல்லாருமே திருக்குறள் படிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் புனித நூல் அப்படின்னு திருக்குறளை கன்சிடர் பண்ணலாம். அந்தளவு வந்துட்டு திருக்குறளில் நிறைய கருத்துக்கள், நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான ஒரு பெட்டகம் அப்படின்னு சொல்லலாம் திருக்குறளை. திருக்குறள் இப்போது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஆட் பண்ணிட்டாங்க. யூனிட் 8 அந்த இதில் பார்த்துருந்துருப்பீங்க. திருக்குறள் சம்பந்தமாக ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லா திருக்குறளும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை ஏற்பட்டுருச்சு. அப்படி ஏற்பட்டிருந்தாலும் ஏற்படலைனாலும் திருக்குறளை கண்டிப்பாக யூடியூப்பில் ஒரு வீடியோவாக கொண்டு வந்து அதை சீரியஸாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தீராத விருப்பம் இருந்துகிட்டே இருந்தது. நிச்சயம் அதை பண்ணியிருந்திருப்போம். ரெண்டு காரணத்துக்காக இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒன்று, நம்ம அந்த திருக்குறளை படிக்கணும், எல்லா திருக்குறளும் படிக்கணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, அதை மற்றவங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம யூடியூப் சேனலில் இருக்க குறைவான மெம்பர்ஸ், ஒரு 40-50 பேர் தான் பார்க்குறாங்க அப்படின்னாலும் கூட அந்த 40-50 பேர் ரொம்ப பெரிய ஒரு சொத்தை நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்ககிட்ட எல்லா திருக்குறளும் போய் சேரும்போது அங்கிருந்து அடுத்தடுத்து அப்படியே அடுத்தடுத்த தலைமுறைக்கு போகும்போது அந்த திருக்குறளோட ஆழம், அதில் இருக்க அந்த கருத்துக்களோட அந்த மகத்துவம் எல்லாருக்கும் போய் சேரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை, பெரிய விருப்பம். அதனால் நம்ம திருக்குறள் அந்த இதிலிருந்து ஆரம்பிக்கலாம். மொத்த திருக்குறளில் நிறைய நல்ல நல்ல அதிகாரங்கள் இருக்குது, நிறைய நல்ல நல்ல குறள்கள் இருக்குது. இருந்தாலும் கூட எனக்கு அதிகமாக பயன்படுற, அதிகமாக கேள்விப்பட்ட, ஒரு அதிகமாக யூஸ் பண்ணிக்கிற ஒரு அதிகாரம், அதிகமாக யூஸ் பண்ணிக்கிற நிறைய குறள் இருக்குது அப்படின்ட்டுனா இந்த கேள்வி, அதாவது அதிகாரம் 42. திருக்குறள் அப்படின்னு எடுத்துக்கும் போது அது சார்ந்த திருக்குறள்னா என்ன, எப்போ கண்டுபிடிச்சாங்க, திருவள்ளுவர் யார், அது சார்ந்த ஒரு ஜென்ரல் ஃபேக்டில் ஒரு தனி வீடியோவாக பண்ணலாம். இப்போது அந்த இந்த அதிகாரத்திலருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். இது அதிகாரம் 42வது அதிகாரமாக இருக்கும். இந்த அதிகாரத்தின் பேர் கேள்வி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம காதுகளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இது சொல்லியிருக்கோம். அதாவது நிறைய நல்ல விஷயங்களை கேட்கறதுல எவ்வளோ கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு குறள், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்றது தான். இப்போ நம்ம செல்வம் அப்படின்னு எடுத்துக்கும் போது இதில் நிறைய இருக்குது. கல்வி செல்வம், நம்ம பணம், அந்த மாதிரி நிறைய, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது மாதிரி நிறைய விஷயங்கள் இது பண்ணுறோம். இருந்தாலும் அது எல்லாத்துலேயுமே சிறந்த செல்வம் அப்படின்னு சொன்னால் அது செவிச்செல்வம் தான். இப்போ நம்ம காதுகளில் என்ன எண்ணங்களை கொண்டு போய், என்ன வார்த்தைகளை கொண்டு போய் போட்டுக்கிறோமோ அந்த வார்த்தைகள் தான் எண்ணங்களை உருவாக்கும், அந்த எண்ணங்கள் தான் அடுத்த செயலை உருவாக்கும். இப்போது நம்ம சரியாக கவனித்து பார்த்தோம் அப்படின்ட்டுனா நம்ம எதெல்லாம், நமக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுத்தவர்களே மற்றவர்கள் தான் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நம்ம பிறக்கும் போது எந்த விஷயமும் தெரியாமல் பிறக்கிறோம், அப்புறம் மற்றவங்கள பார்த்து பார்த்து கற்றுக்குறோம். அப்படி கற்றுக்கிறதுல அதிக பங்கு எதுக்கு இருக்குது அப்படின்றனா நம்ம கேட்குற விஷயம் தான். நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறாங்க, பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க அதிகமாக பயன்படுத்துறது வார்த்தைகள் தான். அப்போ அந்த வார்த்தைகள் நீங்கள் நல்ல வார்த்தைகளாக, நல்ல கருத்துக்களை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட எண்ணங்களை மாற்றும். எண்ணங்கள் மாறினா செயல் தன்னைப்போல மாறும். செயல் மாறுச்சு அப்படின்ட்டுனா எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். அதனால செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், இந்த செவிச்செல்வம் தான் எல்லா செல்வத்திலும் தலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ரொம்ப அற்புதமான ஒரு குறள். இரண்டாவது குறள், செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். அதுதான் என்னென்னா, நம்ம போதுமான அளவு செவிக்கான உணவு கிடைக்கல, நிறைய நல்ல உரைகளை கேட்க முடியல, நல்ல விஷயங்களை நிறைய கேட்டுக்க முடியல அப்படிங்கும் போது வயிற்றுக்கு சிறிய அளவு தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நிறைய விதமாக நம்ம புரிஞ்சிக்கலாம். இதில் எப்படின்னா, போதுமான அளவு நீங்கள் கவனம் செலுத்தி நிறைய நல்ல கருத்துக்களை கேட்டுக்கல அப்படின்ட்டுனா நிறைய உங்களால் வந்துட்டு அதாவது பொருள் ஈட்ட முடியாது, அதனால வயிற்றுக்கு போதுமான அளவு உணவு எடுத்துக்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு விளக்கம் கொடுக்கலாம். அல்லது செவிக்கு போதுமான அளவு உணவு கிடைக்காத போது வயிற்றுக்கு அந்த அளவு சாப்பாடு எடுத்துக்கிறது இல்லை, அந்த மாதிரியான ஒரு ஜென்ரல் ஒரு இதாகவும் கொடுக்கலாம். மூணாவதா, செவியுணர்வில் கேள்வியுடையார் அவியுணவின் ஆன்றோடோடு ஒப்பர் நிலத்து அப்படின்ட்டு. இது ஒரு நல்ல குறள் தான். என்னென்னா, செவியுணர்வின் கேள்வியுடையார் அப்படிங்கும்போது இந்த நம்ம நல்ல கருத்துக்களை கேட்கறது மூலமாக என்ன நன்மை நடக்கும் அப்படிங்கிற அந்த அறிவு இருக்கவங்க, நம்ம இந்த அவி உணவு அப்படிங்கும் போது இந்த யாகத்தில் அந்த மாதிரிலாம் நெய் அந்த மாதிரிலாம் உணவு கொடுத்து இறைவனுக்கு படைக்கிற மாதிரியான விஷயத்தை பற்றி ஒப்பிட்டு சொல்கிறாரு. அவங்களோட ஒப்பிடக்கூடிய ஒரு நிலத்தில் இருந்தாலும் கூட, அவங்க பூமியில் இருந்தாலும் கூட வானுரையும் தெய்வத்தோடு ஒப்பிடக்கூடிய அளவு சிறப்பு வாய்ந்தவங்க அப்படிங்கிறத குறிக்கிறாரு. இதில் எதை சொல்கிறாங்க அப்படின்றனா, செவியுணர்வின் கேள்வி. இப்போ காதுகள் மூலமாக நல்ல கருத்துக்களை கேட்க வேண்டியது எவ்வளோ முக்கியமான அறிவு. அப்படி ஏற்கனவே யாராவது கேட்குறாங்க அப்படின்ட்டுனா அவங்க நிலத்தில் இருந்தாலும் கூட வானுரையும் இறைவனோடு ஒப்பிடக்கூடிய அளவு சிறப்பு வாய்ந்தவர் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. அடுத்து, கற்றிலனாயினும் கேட்க அக்தொருவர்க்கு கொர்க்கத்தின் ஊற்றான் துணை அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. என்னன்னா, இது நம்ம நிறைய டைம் அசைன்மெண்ட்டாக கொடுத்துருப்போம். நம்ம மற்ற வீடியோஸில் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்த இந்த கான்ஸ்டியூஷன் வீடியோஸ் அந்த மாதிரி மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட குறள் 414 அதை அசைன்மெண்ட்டாக பார்த்துட்டு வாங்க. குறள் 414 அப்படின்னு நிறைய இடத்துல இது சொல்கிறது உண்டு. என்னன்னா, ஒருத்தங்களுக்கு நல்ல நூலை எடுத்து கற்றுக்க முடியலனாலும் கூட, நல்ல விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு ஒரு இது இல்லைனாலும் கூட நல்ல விஷயங்களை கேட்கணும்.
நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பள்ளிக்கூடங்களே ஆகட்டும் மற்ற எல்லா இடத்துலையுமே கூட இன்னைக்கு வரைக்கும் டிஜிட்டல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் கூட டீச்சிங் அப்படிங்கிறது ஒருத்தங்க கற்றுக்கிட்டு அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்குற அந்த பேட்டர்ன்லேயே ரொம்ப வருஷமாக ரொம்ப நூற்றாண்டுகளாக நீடிக்குது. அதை கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சரியாக கற்றுக்கலனாலும் கூட நல்ல நூல்களை எடுத்துக்கலனாலும் கூட கேட்க நல்ல விஷயங்களை கேட்டுகிட்டே இருக்கணும். அதுதான் வந்துட்டு ஒருத்தனுக்கு ரொம்ப அதிகமான பயனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். நம்ம நிறைய புத்தகங்கள் படிக்கிறது உண்டு, அதுலேயும் நிறைய வெஸ்டர்ன் புக்ஸ் இருக்குது. அதாவது ஹவு டு ஸ்டடி ஸ்மார்ட், ஹவு டு வின், ஹவு டு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், இந்த மாதிரி நிறைய புத்தகம் இருக்குது. அதோட வேறு அதோட ரூட் எல்லாம் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் ரொம்ப ஆழமாக கொடுக்கப்பட்டிருக்கும். இங்கே ஒரு விஷயத்தை அவர் தெளிவாக சொல்லிடுறாரு, என்னன்னா உன்னால் புத்தகத்தை எடுத்து படிக்க முடியலனாலும் கூட நீ சாதாரணமாக ஸ்கூல் படிக்கிற பையன்லேருந்து நீங்கள் பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் படிக்கணும் அப்படி இருக்கிற ஒரு ஆளாக இருந்தாலும் கூட அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிற அளவு நேரம் இல்லை அப்படின்னாலும் கூட அதை கேட்கலாம். எந்த அளவு திரும்ப 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 அதை கேட்டுகிட்டே இருக்குமோ அந்த அளவு அதில் போதுமான அளவு நமக்கு அறிவு பிறந்துவிடும், அதில் போதுமான அளவு நம்மளால் அதில் ஸ்கில்லாக டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ கற்றிலனாயினும் கேட்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் அந்த விஷயத்தை கேட்டுகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் மற்ற எக்ஸாம் ஆகட்டும் எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம கொடுக்குற மிகப்பெரிய ஒரு ஷார்ட்கட் ஒரு டிப்ஸ் அப்படின்னா இந்த விஷயம் தான். நீங்கள் புத்தகத்தை எடுத்து படிங்க, அப்படி படிக்க முடியல அப்படின்னா திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருங்க, அப்படி கேட்டுகிட்டே இருக்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அதுக்கு அடுத்ததில் இழுக்கல் உடையுளி ஊற்றுகோல் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல். இந்த குரல் ஒரு அற்புதமான குரல், இது ஒரு எடுத்துக்காட்டோடு கொடுக்கப்பட்டிருக்கும். என்னென்னா வழுக்கக்கூடிய ஒரு நிலம் இருக்குது அப்படின்னா நம்ம கைகளில் எதுவுமே இல்லாமல் நடந்து போனோன்னா அந்த நிலத்தை கடந்து போகிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அந்த நிலம் ரொம்ப வழுக்கும். அதுவே அந்த நிலத்தை கடந்து போகிறதுக்கு ஒரு ஊன்றுகோல் இருந்ததுன்னா அந்த ஊன்றுகோலை ஊனி நம்ம ஈஸியாக அந்த வழுக்கக்கூடிய நிலத்தை கடந்து போயிடலாம். அப்போது ஒரு வழுக்கக்கூடிய நிலத்தை கடந்து போகிறதுக்கு ஊற்றுகோல் உதவுற மாதிரி ஒருத்தனோட வாழ்க்கையில் இருக்க அந்த கடினமான விஷயத்தை கடந்து போகிறதுக்கு ஒழுக்கமுடையாரோட வாய்ச்சொல் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இங்கே ஒழுக்கமுடையவர் அப்படிங்கும்போது கேள்வி அறிவு உடையவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அவங்களோட அந்த சொற்கள் வழுக்கக்கூடிய நிலத்தில் எப்படி ஒரு குச்சி உதவுதோ அது மாதிரி ஒருத்தனோட வாழ்க்கையில் இருக்க கஷ்டத்தை கடந்து போகிறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவங்களோட அட்வைஸை கேளுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கடுத்து இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். இது ஒரு அற்புதமான குரல். என்னென்னா நீங்கள் எவ்வளோ சின்ன அளவு கேட்டாலும் கூட நல்ல விஷயத்தை கேட்கணும். அப்படி அந்த நல்ல விஷயத்தை கேட்கும் போது தான் அதனால மிகப்பெரிய நல்ல செயல்கள்லாம் விளையும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது அப்படியே எதிரிலையும் கூட புரிஞ்சிக்கலாம். என்னன்னா எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் கூட கெட்ட விஷயத்தை கேட்கக்கூடாது, நெகட்டிவான தாட்ஸை கேட்கக்கூடாது. நீங்க எவ்வளோ சின்ன நெகட்டிவ் தாட்டை உள்ள கொண்டு போறீங்களோ அந்த அளவு அது பெரிய ஒரு தேவையற்ற செயல்களுக்கு விளைவிக்கலாம். அது அப்படியே நேர் விகிதம் பாசிட்டிவாக சொல்லியிருக்காரு. என்னன்னா இணைத்தானும் நல்லவை கேட்க, எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் நல்ல விஷயத்தை கேளு, அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். அதுதான் மிகப்பெரிய ஒரு செயலுக்கு, மிகப்பெரிய பெருமை வாய்ந்த ஒரு செயலுக்கு வழித்தடமாக அமையும். நம்ம இன்றைக்கி இந்த விஷயத்தை எந்த அளவு கவனிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியல. நம்ம விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலனாலும் நிறைய விஷயம் நம்ம காதுகளை வந்து அடையுது. அது மற்றவங்களை பற்றின பொருளையாகட்டால் அது நமக்கு தேவையில்லாத நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம சீரியல் பார்க்குறோம் டிவி பார்க்குறோம் இந்த மாதிரி நிறைய இருக்கும்போது உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் உங்களுக்கு தேவை இருந்தாலும் தேவை இல்லைனாலும் உங்கள் காதுகளில் நிறைய தகவல்களை கொண்டு வந்து கொட்டிகிட்டே இருக்காங்க. அப்போ இணைத்தானும் நல்லவை கேட்க, சிறிய விஷயமா இருந்தாலும் கூட நல்லதை கேளு அப்படின்னு சொன்ன இடத்துல உங்களுக்கு தேவை இருந்தாலும் தேவை இல்லைனாலும் உங்கள் காதுகளில் நிறைய விஷயத்தை கொண்டு வந்து டம்ப் பண்ணுறாங்க. அப்போ அதன் மீது நம்ம எவ்வளோ கவனம் எடுத்துக்கணும், என்னென்ன சொற்கள் நம்ம காதில் வந்து விழுது, அதில் எதை எதை எடுத்துக்கணும், அதில் எதை எதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு குரல் தான் இந்த இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். அதுக்கடுத்ததில் பிழை துணர்ந்தும் பேதமை சொல்லா இலை துணர்ந்து தீண்டிய கேள்வியவர் அப்படின்ட்டு. என்னென்னா இது பிழை துணர்ந்தும் அப்படிங்கும்போது ஒரு பொருளை படித்து அது தப்பாக புரிஞ்சிட்டாலும் கூட சரியான கேள்வி அறிவுடையவர் சரியான ஞானம் உடையவர் ஒரு தவறான சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம நிறைய படிக்கிறோம், இப்போ படித்து அதோட பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்படி படித்து பொருள் நம்ம உணர்ந்துக்கும் போது சரியான பொருளை தவிர்த்து வேற பொருள் ஏதாவது உணர்ந்துட்டாலும் கூட அதைய காரணமாக வச்சு ஒரு தவறான சொல்ல மாட்டாங்க அறிவுடையவர் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கேட்பினும் கேளாதகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. காது இயற்கையாக கேட்கக்கூடிய தன்மை உடையதாக இருந்தாலும் கூட நல்ல கருத்துக்களை நல்ல அறிவுடைய கருத்துக்களை காதில் கொண்டு போய் கொடுக்கல அப்படின்ட்டுனா அந்த காது கேட்டும் கேட்காத காதுக்கு சமமானது தான் அப்படின்னு சொல்கிறாரு. நீ இருந்தா என்ன இல்லைனா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள் தான் இது. நல்ல விஷயத்தை கேளு, அப்படி கேட்காம மற்ற விஷயங்களை கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்ட்டுனா அந்த காது இருந்தும் பயனில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ செவி, அந்த செவிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது, அதை உணர்த்தக்கூடிய குரல். அதுக்கடுத்ததில் நுணங்கிய கேள்வி எல்லார் வணங்கிய வாயின் வாயினராதல் அரிது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்னன்னா
நுணங்கிய கேள்வியல்லார் அப்படிங்கும்போது நல்ல புத்தகங்களை படித்து நல்ல கருத்துக்களை கேட்டு நல்ல அறிவுடைய சிந்தனை இல்லாதவங்க வாயிலிருந்து நல்ல சொற்கள் வராது அப்படிங்கிறது தான். இது ஒரு அற்புதமான குறள். என்னன்னா, நம்ம ஒரு செயலை விளக்கி சொல்றதுக்கு நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தலாம், எக்கச்சக்க வார்த்தைகள் கிடக்கு. நம்ம என்ன வார்த்தை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது, நம்ம என்ன மாதிரியான தாட் ப்ராசஸில் இருக்கும் அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு விளக்கி சொல்லிடும். ஒரு செயலை நீங்கள் என்னென்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி விளக்குறீங்க, என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்துகிறீங்க, உங்கள் வொக்காபுலரி நீங்கள் எந்த அளவு வந்துட்டு ஒரு அறிவுடையவரா அல்லது பேதமையானவரா என்ன அப்படிங்கிறத உலகத்துக்கு விளக்கி சொல்லிடும். அப்போ நல்ல புத்தகங்களை படித்து நல்ல கேள்வி அறிவுடையவர் தான் நல்ல சொல்ல சொல்லுவார். அப்படி இல்லாத இருக்கிறவங்க வாயிலிருந்து நல்ல சொல் வர்றது ரொம்ப அரிது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது 100% உண்மையான ஒரு விஷயம்தான். அதுக்கடுத்ததில், செவியர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாளினும் என். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டுனா, நம்ம காதுகளோட அந்த சுவையை உணராமல் வாயோட சுவையை உணர்ந்து, அதாவது உணவின் சுவையை உணர்ந்து இருக்கக்கூடிய மாக்கள் அப்படின்னு குறிச்சிருப்பாரு. அது அறிவுடையவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் மக்களை. இப்போ மாக்கள் அப்படின்னு குறிக்கும் போது அறிவில்லாதவர்கள் அந்த மாதிரி, அல்லது பேதமையானவர்கள் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். வாட் எவர், எப்படி இருந்தாலும் கூட இப்போ நம்ம உணவு எடுத்துக்கிற அந்த உணவோட சுவை தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறவங்க உயிரோடு இருந்தும் என்ன பயன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம எதை பெருசாக கன்சிடர் பண்ணோம் அப்படிங்கிறதையும் இங்கே அவர் சொல்லிட்டாரு. என்னென்னா, உணவோட சுவையை விட அதிக சுவை வாய்ந்தது செவியின் நம்ம கேட்கக்கூடிய அந்த சொற்களோட சுவை தான். அப்போ இதுதான் நம்ம பெருசாக கன்சிடர் பண்ணோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் எதிர்மறையாக விளக்கி சொல்லியிருந்திருப்பார். ஸோ சிம்பிளாக நம்ம இதில் ஒரு ஒரு வைண்ட் அப் கொடுக்கலாம் அப்படின்ட்டுனா, ஃபஸ்ட்டு குரலில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்ட்டுனா, இருக்கிறதுலையே காதில் கேட்கக்கூடிய அந்த செல்வம் தான் சிறந்தது. ரெண்டாவதுல, அந்த செல்வத்தை நீ எவ்வளோக்கு எவ்வளோ கேட்குறமோ அந்த அளவு தான் பொருள் ஈட்ட முடியும். மூணாவதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டுனா, அந்த மாதிரி கண்டுபிடிச்சு அந்த மாதிரி கேட்டு நல்ல கேள்வி அறிவு இருக்கவங்க நிலத்தில் இருந்தாலும் கூட இறைவனோட ஒப்பக்கூடிய அளவு பெருமை வாய்ந்தவர்கள். கற்க முடியல, புத்தகத்தை எடுத்து படிக்க முடியல அப்படின்னாலும் கூட கேட்கணும், திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கணும். அந்த கேள்வி அறிவு தான் நமக்கு பெருமையை தேடித்தரும் சொல்லியிருப்பாரு. அதுக்கடுத்ததுல, ஒரு வழுக்கக்கூடிய நிலத்தில் ஒரு ஊன்றுகோல் மாதிரி கேள்வி அறிவுடையவங்க நல்ல அறிவுடையவங்க கொடுக்குற சொற்கள் ஊன்றுகோல் மாதிரி உதவும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதுக்கடுத்ததுல, எனைத்தானும் நல்லவை கேட்க. இந்த குறளை தினமும் காலையில் எழுந்து நம்ம ஒரு தடவை சொல்லி பார்க்கணும். அந்தளவு வந்துட்டு இந்த குறள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படின்னா நம்ம இந்த குறளை அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்த மாட்டோம். அந்த தேவையில்லாத விஷயங்களில் நம்ம கவனத்தை செலுத்துறதை தவிர்க்கலாம். சின்ன விஷயமா இருந்தாலும் கூட நல்லதை கேள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இது அப்படியே எதிர்மாதிரியாக புரிஞ்சிட்டிங்கனாலும் ரொம்ப பொருள் கொடுக்கும். சின்ன விஷயமா இருந்தாலும் கூட கெட்ட விஷயத்தை கேட்க வேண்டாம் அப்படிங்கிற பொருளும் இது கொடுக்கக்கூடிய குறள் தான். அதுக்கடுத்ததில், பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார். இந்த குறளில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டுனா, தப்பாக புரிஞ்சிட்டாலும் கூட தவறான சொல் வராது அப்படிங்கிறத விளக்கி சொல்லியிருப்பாரு. அதுக்கடுத்ததில், கேட்பினும் கேளாதகவே. நல்ல கருத்துக்களை கேட்கலனா அந்த காது இருந்தும் பயன் இல்லை. அதுக்கடுத்து 9வதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நுணங்கிய நல்ல கேள்வி அறிவு இல்லாதவங்க வாயிலிருந்து நல்ல சொற்கள் வராது. அப்போ நல்ல சொற்கள் வரணும்னா நல்ல கேள்வி அறிவு இருக்கணும். நல்ல கேள்வி அறிவு இருந்தால் தான் நல்ல சொற்கள் வரும். அதுக்கடுத்து 10வதுல, செவியர் சுமை, அதாவது காதுகளோட சுவை தான் உயர்ந்தது, உணவின் மூலம் எடுத்துக்கூடிய அந்த வாய் உணர்வின் சுவை அதை விட சிறியது தான் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்துருப்பாரு. திரும்ப திரும்ப படித்து பாருங்கள். இந்த கேள்வி அப்படிங்கிற அதிகாரமே மிக அற்புதமான ஒரு அதிகாரம். அதில் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல கருத்துக்கள் இருக்கோ, என்னென்ன ஆங்கிளில் புரிஞ்சிக்க முடியுமோ அந்த மாதிரிலாம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணி பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங் எஸ். அடுத்த அதிகாரத்தில் சந்திப்போம். நன்றி.